திருவாரூரில் என்று மதுரையில் தேவேந்திர சமுதாயத்தினுடைய விடிவெள்ளி தியாக இம்மானுவேல் தேவதனுடைய பெயரை மதுரை விமானத்திற்கு சூட்டிட வலியுறுத்தி புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக மிக பிரம்மாண்டமான உண்ணாவிரத போராட்டத்தை நடத்துவதற்கு நாம் ஏற்கனவே முடிவு செய்து அறிவிப்பு கொடுத்திருக்கிறோம். இன்று நடைபெற்ற ஆலோசனை கூட்டங்களில் நீங்கள் எந்த அளவுக்கு இந்த போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்துவது என்பது குறித்து அனைத்து நிர்வாகிகளும் கலந்திருப்பீர்கள். அதாவது நாம் இமானுவேல் தேவதனுடைய பெயரை விமானத்திற்கு சூட்ட வலியுறுத்தி எண்ணற்ற போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். இருந்தாலும் கூட தொடர்ந்து சில சமூக விரோத சக்திகள் தென் தமிழகத்தில் தேவதூர மக்களுடைய பெருமையை தெரியாதவர்கள், இந்த மண்ணினுடைய மூத்த குடிமக்கள், இந்த மண்ணை ஆண்டவர்கள், அவர்கள்தான் பெருமைப்படுத்தப்பட வேண்டுமே தவிர வேறு எவரும் அல்ல என்பதை உணராத சில சமூக சக்திகள் தொடர்ந்து தேவதூர வேளாண்மையுடைய முடிவெளியாக இருக்கக்கூடிய தியாக இமானுவேல் தேவதனுடைய பெயரை சூட்டுவதற்கு எதிரான கருத்துக்களை தொடர்ந்து கூறி வருகிறார்கள். நாமும் தொடர்ந்து உண்ணாவிரதம் ஆர்ப்பாட்டம் என்று நடத்தி வருகிறோம் சிறிய சிறிய அளவில். ஆனால் தொடர்ந்து நாம் இதை மட்டுமே பேசிக் கொண்டிருப்பது எந்த விதத்திலும் நியாயமாகாது. இந்த பெயரக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும். எனவேதான் வரக்கூடிய 20ஆம் தேதி வரலாறுகளான அளவுக்கு பல்லாயிரக்கணக்கான தேவதூர மக்களை மதுரையில் திரட்டி இதன் மூலமாக மத்திய மாநில அரசுகளுக்கு மதுரை மாவட்டத்தில் பெயரிடுவது என்று சொன்னால் அது தேவேந்திர சமுதாயத்தினுடைய விடுவிழியாக்கூடிய இம்மானுவேல் தேவதன் பெயர் மட்டும்தான் சூட்ட வேண்டும் என்ற கருத்தை மத்திய மாநில அரசுக்கு சொல்ல வேண்டிய முறையை சொல்வதற்காக உண்ணாவிரதத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். எனவே இம்மானுவேல் தேவதனுடைய நினைவு நாளில நாம் கூடுதல் மட்டுமே நமக்கு எல்லாவிதமான கௌரவம் வந்துவிடாது. இன்னும் சொல்ல போறால் உலகிற்கு வாழக்கூடிய 2 கோடிக்கு மேற்பட்ட தேவேந்திர மக்களுடைய கௌரவம், மதிப்பு, மரியாதை அவருடைய பெயரை மதுரை விமானத்திற்கு சூட்டுவதற்கு அடங்கியிருக்கிறது. அவருடைய பெயரை சூட்டுவதற்கான உன்னுடைய ஒவ்வொரு தேவத்தினுடைய கௌரவம், மதிப்பும், மரியாதையும் அடங்கியிருக்கிறது. எனவே உங்களுக்கு என்ன வேலை இருக்கிறது இல்லை என்பதை பற்றி கவலை இல்லை. ஆனால் 20ஆம் தேதிக்கு அந்த உண்ணாவிரதத்தை கலந்து கொள்வதற்குரிய பிறப்புரிமையாக கருதி ஒவ்வொரு தேவத்திலும் கலந்து கொள்ள வேண்டும் என்ற கருத்தை இன்று முதல் புரியவர்களுடைய அனைத்து நிர்வாகிகளும் துண்டு பிரசுகளாக, போஸ்டர்களாக, SMS மூலமாக, Facebook மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக அந்த கருத்துக்களை பட்டியலாக வந்து சேர்க்க வேண்டும். இதனாலும் தமிழகத்தின் மட்டுமல்ல இந்தியாவிலேயே இத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்ட உண்ணாவிரதத்தை கண்டதில்லை என்ற வரலாற்றை அந்த 20ஆம் தேதி அனைவருக்கு உண்ணாவிரதம் அமைய வேண்டும். எனவே இன்றிலிருந்து அதற்குண்டான ஆயத்தப்படைகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நாம் ஏற்கனவே சொன்னபடி இந்த பொங்கல் திருநாளை தேவேந்திரனுடன் வேளாண்மை எழுச்சி திருநாளாக தேவேந்திர மக்களுடைய அடையாள பொங்கலாக நடத்திட வேண்டும் என்ற கருத்தை நான் வைத்திருக்கிறேன். அந்த நிகழ்வில் நடத்திட வேண்டும். மேலும் வந்து வரக்கூடிய 16ஆம் தேதி கோவையில் நம்முடைய மசக்கோண்டம் கிராமத்தில் பொங்கல் தேவருடைய எழுச்சி பொங்கல் திருநாளும் நடைபெறுகிறது. அதிலேயும் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பிற்குரிய நம்முடைய நிர்வாகிகளும் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நம்முடைய புதிய கட்சியுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் அதே போல நம்முடைய அறிவியல் தொண்டர்களுக்கும் நம்முடைய தேவதர சொந்தங்களுக்கும் என்னுடைய தேவதர எழுச்சி அடையாள பொங்கல் திருநாளுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 20ஆம் தேதி உங்களுடைய அறிவையும் சந்திப்பேன். வரலாறு கிடைக்க தேவதர சொந்தங்களை திரண்டு விடுங்க. நன்றி, வணக்கம்.